Hello friends, Satish here. Welcome to Trading Secret Channel. நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் ஆர்டர்னால் என்ன, அது என்ன சினாரியோவில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது புரியும். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எதுக்கு ரியல் டைமில் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணுவாங்க. பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜினால் எப்படின்னா, ஒரு ஸ்டாக்கோட ஹை, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்டாக்கோட ஹை 240 இருக்குன்னு வைங்க, 239.8 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ 240 மேலே போச்சுன்னா ஸ்டாக் மேலே அப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம், பார்த்திங்கன்னா 80%. அதனால் அந்த சினாரியோவில் தான், அந்த பர்பஸில் தான் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 241 இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 241.12 தான் ஹையாக இருக்குது. அப்படிங்கும்போது 241.2 ஹைக்கு மேலே போயிருச்சுன்னா ஷேர் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் போயிடும். அப்படிங்கும்போது ட்ரிகர் ப்ரைஸ் எப்படி செட் பண்ணுவாங்கன்னா, 241.4 வந்தால் அந்த ட்ரிகர் ஆகிடும். 241.5 வந்துச்சுன்னா அந்த ஷேரை பர்ச்சேஸ் பண்ணிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் செட் பண்ணுவாங்க. அதோட லைவ் டெமோ நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறோங்கிற பார்ப்போம். ஒரு லைவ் டெமோ பார்ப்போம். இன்றைக்கி நிஃப்டி அப்பில் தான் இருக்குது. ஓகே, ஆட்டோ ஸ்டாக் ஏதாச்சும் செலக்ட் பண்ணுவோம். ஆட்டோ 31% அப்பில் தான் இருக்குது. ஓகே, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நம்ம செலக்ட் பண்ணி இன்றைக்கி ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, மஹிந்திரா மஹிந்திரா பை என்ட்ரி கொடுப்போம். சிஎன்சி எம்ஐஎஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். சிஎன்சி கேஷ் அண்ட் கேரி, இன்றைக்கி ஷேர் பர்ச்சேஸ் பண்ணால் எப்போ வேணாலும் செல் பண்ணலாம், நாளைக்கு 1 வீக் கழிச்சு 1 மந்த். நம்ம இன்ட்ராடே தான் பண்ண போகிறோம், அதனால் எம்ஐஎஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நிறைய டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்குது, லிமிட் ஆர்டர், மார்க்கெட் ஆர்டர். நான் ஆல்ரெடியோ வீடியோ போட்டிருக்கேன், அது நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் செலக்ட் பண்ணிட்டேன் ஒன் சார். ட்ரிகர் ப்ரைஸ் என்னென்னா, அந்த ப்ரைஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிடும். 522.2 இப்போ ஷேர் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 522.1 நம்ம 0.15 செலக்ட் பண்ணுவோம். 2 வந்தால் பர்ச்சேஸ் பண்ண கொடுத்துருவோம். ஆர்டர் கொடுத்துருக்கோம், எக்ஸிக்யூட் ஆகலை. ட்ரிகர் ப்ரைஸ் பாருங்கள் இங்கே 522.15. ஓகே, எக்ஸிக்யூட் ஆகிருச்சு ஆர்டர் 522.2. நம்ம சார் பார்த்தீங்கன்னா 522.6 வந்திருக்கு, ட்ரேட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். நம்ம லிமிட் செட் பண்ணிடுவோம். எப்போ செல் பண்ணணுங்கிற லிமிட்டு, செல் ஆர்டர் செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸுக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணிடும். 522.35 இருக்குது, 523.4 கொடுப்போம். லிமிட் ஆர்டர் கொடுத்துருவோம் 523.4. ஆர்டர் கொடுத்துட்டோம், செல் ஆர்டர் 523.4 வந்தால் செல் பண்ணுற ஆர்டர் கொடுத்துட்டோம். இப்போ 522.7 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பேஷன்ஸ் வேணும், பேஷன்ஸ் இருந்தால் தான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். வெயிட் பண்ணணும், ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு இமீடியட்டாக 5 மினிட்ஸ்க்குள்ளே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஒரு ட்ரேட் எடுத்து வெயிட் பண்ணி கரெக்டாக அப்ட்ரெண்ட் பார்த்து பை, கரெக்டாக ட்ரெண்ட் பார்த்து பை பண்ணி கரெக்டான டைமில் செல் பண்ணோம்னா தான் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். இப்போ அனதர் 2-3 மினிட்ஸ்க்குள்ளே ட்ரேட் கம்ப்ளீட் ஆயிருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஒரு ட்ரிகரில் கம்ப்ளீட் ஆயிரும், முடிஞ்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சு.
ஃபோரில் என்ட்ரி கொடுத்துருக்கோம், கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்படி தான் ஸ்டாப்லாஸ் ஆர்டர் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும். பெண்டிங்லேருந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, 522.2 பை பண்ணியிருக்கோம் ஸ்டாப்லாஸ் ஆர்டர் யூஸ் பண்ணி. லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணி நம்ம செல் பண்ணிட்டோம் 523.4. ஓகே, 522.2 பை பண்ணிட்டுருக்கோம், 523.4 செல் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபர்தர் வீடியோஸில் ஸ்டாப்லாஸ் மார்க்கெட் ஆர்டர், கவர் ஆர்டர், ப்ராக்கெட் ஆர்டர் இதெல்லாம் பார்ப்போம். ஃபர்தர் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.